ஹலோ, இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட். இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட் பாக்ஸில் இந்த ஸ்வீட் எல்லாமே இருக்காது, கஜூர் பர்ஃபி. அதை எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுவீங்க, அப்போ தான் எங்கள் வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஓகே, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பேரிச்சம்பழம் 200 கிராம்ஸ், கசகசா 2 டேபிள்ஸ்பூன், பிஸ்தா 20, பாதாம் 15, முந்திரி பருப்பு 15, ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், நெய் 5 டீஸ்பூன். தீபாவளி ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பேன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நான் கசகசா எடுத்திருக்கேன், இந்த பாப்பி சீட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஆயில் இல்லாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கசகசா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு, இது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக பண்ணால் போதும். இப்போ நாம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு இதுதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு, டேட்ஸ், பேரிச்சம்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, கஜூர். இது வந்து நான் சீட்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 200 கிராம்ஸ் இருக்குது. இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு பேனை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நாம். இது எதுக்குன்னா, நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இது, இதுதான் மெயின். இதில் வந்து நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், எல்லாமே ஒரு 2-2.5 டேபிள்ஸ்பூன் இருக்கும் ஒவ்வொன்றும். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை போட்டுங்க. இதை பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன், இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிடும்போது அந்த ஸ்வீட்டோட அப்படி கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், அதே நேரத்தில் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரை ரோஸ்ட் பண்ணோம்னா. இப்போ இந்த பேனில் இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகணும்னு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, நாம் இந்த டேட்ஸ் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, ஃபுல்லாக அரைக்கக்கூடாது, பேஸ்ட்டாக கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சா போதும். அது பார்த்தீங்களா, இதை நம்ம போட்டு இந்த நெய்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணோம், அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்சர் ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக, அந்த ஹீட்லேயே அது ஒரு மாதிரி உருகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாப்பி சீட்ஸை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அதில் ஒரு 1/4 குவான்டிட்டியை போட்டு இந்த இதோட ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுங்க, கடைசியாக கொஞ்சம் கார்னிஷிங்க்கு தேவை. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ இந்த கஜூர் ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சி வார்ம் ஆயிடுச்சு, இது ரொம்பவும் ஆறிடக்கூடாது, ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்ம அந்த பிளேட்டில் எல்லாம் சில மீதி இருந்த அந்த பாப்பி சீட்ஸும் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும், அந்த சூட்டிலேயே நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு சிலிண்டரிக்கல் ஷேப்புக்கு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வரணும், அதை கையிலேயே ஷேப் கொடுத்துடலாம். அப்படியே ஷேப் கொடுத்து இந்த பிளேட்ஸில் இருக்கிற அந்த பாப்பி சீட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸில் வச்சு நல்லா ஊருட்டிடலாம் மேலே, அதுதான் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி ஒரு ரோல் மாதிரி கொண்டு வந்துருங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணி, கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஷேப்புக்கு வந்துருச்சு. தீபாவளி டைமில் நீங்கள் அசார்ட்டட் ஸ்வீட்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த பாக்ஸில் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பர் கஜூர் பர்ஃபி. இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம், அந்த பட்டர் பேப்பரில் வச்சு அழகாக நம்ம ரேப் பண்ணிடணும், ரேப் பண்ணி சைடில் அழகாக க்ளோஸ் பண்ணிடலாம். இது செய்கிறது எவ்வளோ சிம்பிள், பட் ரொம்ப ஹைலி நியூட்ரிஷியஸு. பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதோடைய பெனிஃபிட்ஸை உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி சைடில் நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுடுங்க, அதுக்கு மேலே வைக்க வேணாம், ரொம்ப ஹார்ட் ஆகிடும், உள்ளே வச்சிடலாம். இப்போ
டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நாம் பிரித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஆஹா, லவ்லியாக இருக்கு பாருங்க. இப்போ வெட்டிடலாமா? இப்போ ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணலாம். ஒரு கத்தி எடுத்து கொஞ்சம் மேலே ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். மேலே இந்த பாப்பி சீட்ஸோட கார்னிஷிங் பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. உள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆ, சூப்பராக இருக்குது பாருங்கள். பிஸ்தாம், பாதாம், அந்த முந்திரியெல்லாம் நான் வெட்டும் போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணுமே, நிச்சயம் தோணும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. தீபாவளினாலே இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்காதுங்க, கடையிலையும் சரி வீட்லேயும் சரி. இந்த கஜூர் பர்ஃபி வந்து அவ்வளோ ஃபேமஸு, அவ்வளோ டேஸ்டி. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் இதுன்னா, இதில் சுகர் ஃப்ரீ. இது நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணல, எல்லாமே நேச்சுரல் ஐட்டம்ஸ் தான். இந்த பேரிச்சம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸு, அவ்வளோ நியூட்ரிஷியஸ் இது. பட் செய்கிறது எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா, நல்ல டேஸ்ட். இது சும்மாவே தீபாவளின்ல நீங்கள் சும்மாவே செஞ்சு வச்சுக்கலாம், பசங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. இதை கண்டிப்பாக செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கும்போது எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் அப்லோடிங் வீடியோஸ், எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஆஸ் யூஷுவல், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, குட் டே.